हलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அதினதி vlogs இன்னைக்கு வந்து பொடி இட்லி எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இட்லியை வந்து இந்த மாதிரி கியூபா வந்து கட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு வாணலில 2 ஸ்பூன் ஆயில் ஊத்தி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட் இதோட கருவேப்பிலை வந்து சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம் இதில வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க வெங்காயம் சேக்கறதுனா வந்து நீங்க சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் சேக்கல ஸ்ட்ரைட்டா வந்து நான் கட் பண்ண இட்லியவே வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன் நெக்ஸ்ட் நான் பொடி வந்து எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ப நீங்க வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து அந்த ஒரு பாக்கெட் வந்து சேக்கறேன் இத வந்து சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கங்க நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு அப்படியே அடுப்புல வந்துட்டு இருக்கட்டும் அடுப்பு வந்து ஃபுல்லா லோ फ्लेம்ல வந்து வெச்சுக்கங்க இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா உப்பு ஆல்ரெடி இட்லியில வந்து உப்பு இருக்கும் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கிறது கரெக்ட்டா இருக்கும் இதல கொஞ்சமா வந்துட்டு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு பிரட்டி விட்டுக்கங்க பிரட்டிட்டு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணி எடுத்து லைட்டா தெளிச்சு விடுற மாதிரி கொஞ்சமா வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு இத வந்துட்டு கொஞ்சமா அப்படியே வந்து நீங்க வந்து மூடி வச்சிருங்க ஒரு 5 ல இருந்து ஒரு 6 நிமிஷம் மூடிட்டு எடுத்தீங்கனா உங்களுக்கு வந்து பொடி இட்லி வந்து ரெடி ஆயிடும் இப்போ பாத்தீங்கன்னா இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு பொடி இட்லி இது வந்து டேஸ்டா இருக்கும் இத நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க சேனல் பிடிச்சிருந்தீனா மறக்காம Subscribe பண்ணிட்டு பாருங்க Thanks for watching